செல்வரத்னம் மணிமாறன் சொன்னா, எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேல என்கிட்ட தொழில் செஞ்ச 2 திறமையான நண்பர்கள் தான். ஆனா இப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பத்தி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்த பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணா. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல அழிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமா போலீஸ்ல இருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தான். இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே கொஞ்ச நாளைக்கு முன்னால டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியாக இருந்ததுனால நானும் வாங்கிட்டேனே. மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சு இல்ல, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துரு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழப்பீடு கேட்கக்கூடாதுன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. நடந்தது பிஸ்னஸ், அதனால இந்த விஷயத்துல நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அண்ணே நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வந்தேன், நான் கிளம்புறேண்ணே. அண்ணே நான் சொல்ற டீலுக்கு மணி ஒத்துக்கிட்டா மொத்த பணத்தையும் கொடுத்துறேண்ணே. ம், தமிழரசன் சாகணும், இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் சரக்கான பணம் மட்டுமல்ல நமக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கேயே மறந்துடலாம். என்ன சொல்ற? யார் தமிழரசன்? உள்ள இருக்கும்போது பழக்கமானவன. இப்ப எதுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லாம தமிழை நீ உள்ள கொண்டு வரன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அவன் தான் கார் ஓட்டினான். உனக்கு யார் சொன்னா? தமிழ் தான் சொன்னான். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பணத்துக்கு வேலை செய்றேன், கார் ஓட்டான்னு ஒத்துக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு உள்ள வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அன்றைக்கி ஜெயிலில் தமிழை பார்க்க வந்தப்போ ஒன்று முடிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கேட்ட பணம் அதிகமாக இருந்ததால் நான் ஒத்துக்கலை. ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏ கையை வச்சிட்டான், அவன் சாகணும். நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் அவளை நம்பிக்கையானவனா எனக்கு படலை. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிறது யமனை கூட கூட்டிக்கிட்டு சுத்துற மாதிரி. செல்வா சொல்றது தான் நல்ல டீலுன்னு தோணும், அதை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். மணி சரிண்ணா, நான் விசாரிக்கிறேன். தமிழ் என்ற பொய் சொல்றான்னு தெரிஞ்சா நானே அவனை முடிக்கிறேன். ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ண. எங்க இருக்க? ரொம்ப நேரமா உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க. மணிமாறன் கூப்பிட்டுருந்தாருண்ணே. உள்ள இருக்கும்போது நான் தான் காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், அது விஷயமா கேட்டுட்டு இருந்தாரு, அதான் கொஞ்சம் நேரமாயிடுச்சு. என்ன விஷயம்? ஹலோ, ஹலோ, யாருமா, என்ன வேணும்? அவங்கள பார்க்க தான் வந்தேன் சார். இவரை பார்க்கவா? உள்ள வாங்க. வாங்க. அது யாரு? பருதாக்குள்ள பொட்டா. யாரு தமிழ்? என்ன பல்ல காட்டுற? நான் உங்ககிட்ட சாரி சொல்லதான் வந்தேன். நீ தந்த கார நீங்க தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? அதான பார்த்தேன், ஏதோ காலை மிதிச்ச மாதிரி சாரி கேக்குறேன். அவன் காலை உடைச்சிருக்கிறேன், மன்னிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் காட்ஃபாதர் இல்ல. அண்ணே சும்மா இரு தமிழ், இனிமே இங்க மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆல்ரெடி நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், ஏதா இருந்தாலும் அங்க போய் செய்யுங்க ப்ளீஸ் சார். என்கிட்ட 4-wheeler license கிடையாது,
நீங்க போலீஸ் கிட்ட போனா பெரிய பிரச்சனை இருக்கும் கிடையாதா மாட்டனே நீ ப்ளீஸ் அழாதீங்க நீங்க அடிபட்டதோ விட்டுட்டு ஓடல சார் ஆம்புலன்ஸ்க்கு உடனே போன் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு போவாங்க பயத்துல நைட் எல்லாம் தூங்கவே இல்ல நான் கூட தான் நைட் ஷோ படம் பார்த்து தூங்கவே இல்ல இப்ப அதுவும் முக்கியம் ஏமா நீ பாட்டுக்கு இவனக்குனா இங்க சேர்த்துட்ட இங்க ஆகுற செலவுல கெவம் பாக்குறதே அண்ணே நீ கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்க அழாதீங்க ப்ளீஸ் இதுல 1 லட்சம் ரூபாய் எழுதிருக்கு ஹாஸ்பிடல் பில்லும் நானே கட்டிடுறேன் எதுக்குங்க இதெல்லாம் சரி தமிழ் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போக முடியாது அதுக்கு இந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கிறோம் தமிழோட பை கண்டமாச்ச அதுக்கான பணத்தை எப்ப கொடுப்பீங்க யோ வெளிய போயா என்னையா சொன்ன ஆமா உன்னதான் வெளிய போ முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கண் கலங்கினதுக்கு இந்த அண்ணனை வெளில போன்னு சொல்லிட்டல போற முட்டியில போட்ட இந்த அடி கொஞ்சம் மேலப்பட்டிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும் ரொம்ப எட்டி பார்க்காதீங்க உள்ள உழுந்துருவீங்க ஒண்ணு இல்ல அண்ணே ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னப்பா பழம் உங்க அம்மா பயங்கரமா நடிக்கிறாங்க மறக்காம பழத்தை வாங்கி வைப்பா அவர் பேசினது எதையும் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அப்படி ஓடிடாம நீங்க ஹாஸ்பிட்டல் சேர்த்ததே பெரிய உதவிதான் நான் போலீஸ்க்கெல்லாம் போல தேங்க்ஸ் இத வெச்சுக்கோங்க நீங்களே பாக்குறீங்கல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஹாஸ்பிடல் பில் நான் கொடுத்ததா இருக்கட்டும் அதுக்காவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் தேங்க்ஸ் உங்க பேரு தெரியலங்கிறதுனால செக்ல பேர் எழுதாம கொடுத்துருக்கேன் தமிழரசன் என் பேர் அகல்யா சினிமாவுக்காக அஞ்சனா இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நான் பொறுப்படுறேன் டேக் கேர் அடுத்த முறை கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம லைசன்ஸ் வாங்கிருங்க நிச்சயமா தேங்க்யூ Here comes the king. Make way. Here comes the king.